கிரிக்கெட்ஸ் இப்போது டைனமிக்ஸ் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னா என்ன, அது ரிலேட்டடான கான்செப்ட்ஸை பார்க்கலாம். டைனமிக்ஸ் அப்படின்ற வார்த்தை ஒரு இடத்துல ஃபோர்ஸ் இருக்கிறத டினோட் பண்ணுது. அப்போது இங்கே ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஏதோ ஒரு ஃபோர்ஸால் அக்கர் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் இருக்க ஃபோர்ஸ் என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். அதுக்கு ஆசிலேட் ஆகக்கூடிய ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரு கிதார் ஸ்ட்ரிங் அப்படி இல்லைனா ஒரு ரப்பர் பேண்டை எடுத்துக்கோங்க. ஒரு ரப்பர் பேண்டை நீங்கள் வைப்ரேட் பண்ணும்போது, இல்லை சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் அதை பிடிச்சி ஒரு டைரக்ஷனில் இழுக்கும்போது அந்த ரப்பர் பேண்ட் திரும்ப இன்னொரு ஃபோர்ஸ் கொடுத்து உங்களை ஆப்போசிட் டைரக்ஷனில் இழுக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இதைத்தான் நம்ம ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரப்பர் பேண்டை அதோட ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து எவ்வளவு தூரம் டிஸ்பிளேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இந்த ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் அதிகமாகறதையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதனால தான் நீங்கள் உங்கள் ரப்பர் பேண்டை ரொம்ப பின்னாடி இழுக்கும்போது அதில் இருக்க பேப்பர் உங்கள் ஃப்ரெண்டை இன்னும் நல்லா இன்ஜூர் பண்ணும். ஸோ இப்போது இந்த ஃபோர்ஸை தான் நம்ம ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே ஃபிசிக்ஸில் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, இந்த ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்க போகுது. அதே நேரத்தில் அது எப்பயுமே டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன் தான் வரப்போகுது. அதாவது அது ஒரிஜினலாக எங்கேருந்து டிஸ்பிளேஸ் ஆச்சோ அதே இடத்துக்கு தான் எப்பயுமே வர ட்ரை பண்ணும். ஸோ ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய். அப்போது இங்கே ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் எடுத்துகிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் போட்டிங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே ஒய் அப்படின்னு எழுதலாம். முதல்ல இங்கே மைனஸ் சைன் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த பக்கம் டிஸ்பிளேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இதை டினோட் பண்ணுறதுக்காக மைனஸ் சைனை இன்க்ளூட் பண்ணுறோம். அடுத்து இந்த கேன்ற டேர்ம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இந்த கேவை நம்ம ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணும், அதே மாதிரி அதோட ரிஸ்டோரிங் ஃபோர்ஸஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது அந்த மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டியை டினோட் பண்ணுறது தான் இந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டோடைய யூனிட்டை நியூட்டன் பெர் மீட்டர்ஸில் எழுதலாம். இப்போது நியூட்டன் பெர் மீட்டர்ஸ் அப்படின்னா ஃபோர்ஸுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கிறது உங்களுக்கு நினைவுக்கு வரலாம். நியூட்டன்ஸ் செகண்ட் லாலேருந்து, தட் இஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இந்த மாஸ் இன்டு ஆக்சலரேஷனையும் மைனஸ் கே ஒய் அப்படின்ற ஃபார்முலாவையும் இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அப்படி செய்யும்போது ஆக்சலரேஷன் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் கே டிவைடட் பை எம் இன்டு ஒய் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு ஆக்சலரேஷன் ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் என்னவாக இருக்கும் அப்படின்றத ப்ரீவியஸாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய். ஸோ ஆக்சலரேஷனோட இடத்துல மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் கே பை எம் இன்டு ஒய் அப்படின்னு ஈக்குவேட் பண்ணலாம். இங்கே என்னென்ன டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்னு பாருங்கள். மைனஸ் அண்ட் மைனஸ் சைன்ஸ் கேன்சல் ஆகிடும். அதேமாரி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய் அண்ட் ஒய் டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே டிவைடட் பை எம் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிறத கவனிக்க முடியும். ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஸோ அதோட வேல்யூவை 2π டிவைடட் பை டீன்னு எழுதலான்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போது ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய டைம் பீரியடை கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா டி இஸ் ஈக்குவல் டு 2π ரூட் ஆஃப் எம் டிவைடட் பை கே. இந்த ஃபார்முலா ஸ்பெசிஃபிக்காக டைனமிக்ஸ் அதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இங்கே எம் அப்படின்றது பார்ட்டிக்கலுடைய மாஸையும் கே அப்படின்றது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டையும் நமக்கு டினோட் பண்ணுது.